மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. என்ஓபியர் ப்ரொடக்ஷன்ஸ் LLB சதீஷ் நாயர் பெருமையுடன் இசையமைத்து வழங்கும் சுனைனா நடிக்கும் ரெஜினா வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இது லியோக்கே டேஞ்சரா, எங்க லியோ தான் டேஞ்சரே அப்படிங்கிற இந்த ஒரு மீம் தான் ஆக்டர் ஹரிஷ் உத்தமன் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல அப்லோட் பண்ணிருந்தாரு. இந்த விஷயம் பார்த்த உடனே கன்ஃபார்ம் லியோ வந்து LCU-ல தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பல பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள பல பேருக்கும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல இப்ப கரண்டா லியோ படம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் அவரோட டைரக்ஷன்ல உருவான கைதி படம் ரொம்ப பிடிக்கும், அதையும் தாண்டி விக்ரம் படம் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா லியோ படம் தான். கைதி படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதுல ஒரு பெரிய வில்லனா அடைக்கலம் அப்படிங்கிறவரை காட்டியிருந்திருப்பாங்க. சோ அடைக்கலம் கேரக்டர்ல தான் ஹரிஷ் உத்தமன் நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா விக்ரம் படத்துல அடைக்கலம் அப்படின்றவரை லாஸ்டா காட்டுவாங்க. ஆனா விக்ரம் படத்துல ஒரு மிகப்பெரிய வில்லனா ரோலெக்ஸ் அப்படின்ற கதாபாத்திரம் நம்ம சூரியன் நடிச்சிருப்பாரு. சோ ரோலெக்ஸ் கேரக்டர்ல தான் ஒரு மிகப்பெரிய வில்லனா அதுல போற்றி பண்ணிருப்பாங்க. லியோ படத்துல யாரா இருக்க போறா? லியோ தான் ஒரு பெரிய டேஞ்சராமே, அவருக்கு வில்லன் யாருமே கிடையாது, அவருக்கு அபாயம் கூட நெருங்காது, அவரே ஒரு அபாயம் தான். சோ இந்த கூட்ட யூஸ் பண்ணி தான் சோஷியல் மீடியா பக்கத்துல அடைக்கலம் வந்து லியோக்கு கால் பண்ணி, லியோ யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்ற விஷயம் ஷேர் பண்ணும்போது லியோ வந்து சி ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர் அப்படின்னு ரிப்ளை பண்ற இந்த சீன் வந்து படத்துல இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு கிரேசியான திங் வந்து கிரியேட் ஆகும்ல அப்படின்னு தான் இந்த ஒரு மீம் வந்து இப்ப சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மீம் எதுக்காக ஹரிஷ் உத்தமன் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஷேர் பண்ணணும் சொல்லுங்களேன். கண்டிப்பா லியோ வந்து LCU-ல கனெக்ட் ஆகுங்க, அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனால தானே அவரு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. இப்ப அவர் சொன்னது எல்லாமே உண்மைதானே? அப்ப கண்டிப்பா இவங்க சொன்ன மாதிரி இந்த சீன் லியோ படத்துல இருக்க போகுதோ, அதனாலதான் அவர் ஷேர் பண்ணிருக்காரோ அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படியோ ஹரிஷ் உத்தமன் லியோ படத்துல இருந்தா கன்ஃபார்ம் LCU தான் அப்படின்றத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் லியோ வந்து LCU-ல கிடையாது, இது வந்து தனிப்பட்ட யூனிவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. இது தொடர்ந்து இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே அப்படிங்கறதுனால பல்வேறு ரசிகர்கள் பல்வேறு விதமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய பேருக்கான அர்ச்சனை, மக்களுக்கு ஃப்ரீயான அன்னதானம் அப்படின்னு இந்த நாளை ஒரு விழாவா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு அவருடைய பேருக்கான அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வெள்ளி தேரை இழுத்திருக்காங்க. ஸ்ரீரங்கத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர திருக்கோவில்ல விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து தலைமை வகுத்து அவரோட போட்டோவை கோவில்ல கொண்டு போய் அவருடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா வெள்ளி தேரை இழுத்து அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு கோவில்ல தேர் இழுத்திருக்காங்க. தங்க தேரை இழுக்கிறதா இருக்கட்டும், வெள்ளி தேரை இழுக்கிறதாகட்டும், அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த நற்பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட பேரை சொல்லி இன்னைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இலவசமா அன்னதானமுமே பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பேரு என்னதான் ஜோசப் விஜயா இருந்தாலும் அவர் எல்லா மதமுமே ஒரே மதமா பாத்துட்டு இருக்காரு. பல்வேறு மீட்டிங்ஸ்க்கு வரும்போதும் சரி, சில விழாக்களுக்கு வரும்போதும் சரி, நெத்தில விபூதி குங்குமம் வச்சுட்டு வரதா இருக்கட்டும், சில நேரம் ஒரு புதுசா கோவில் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோவில விசிட் பண்ணி பாக்குறதா இருக்கட்டும், அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது எல்லா விதத்திலயுமே இருக்கு. எல்லா மதமும் அவருக்கு ஒரே மதம் தான், இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு அவர் பிரிச்சு பார்க்கறதே இல்ல. இதனாலதான் மக்கள் அவரோட ஃபேனா இருக்காங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கலட்ஸ் இணைஞ்சிருங்க. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. என்ஓபியர் ப்ரொடக்ஷன்ஸ் LLB சதீஷ் நாயர் பெருமையுடன் இசையமைத்து வழங்கும் சுனைனா நடிக்கும் ரெஜினா வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Thank you.